ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ மக்களே, ஒரு தரமான அப்டேட்டு. ஸோ எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆயிருச்சு. ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 540 கிட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஓவராலாக 2000 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஒரு தரமான ஒரு நியூஸ் தான். செப்டம்பர் 5ஆம் தேதியே நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ எஸ்பிஐலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமா, எஸ்பிஐ கிளர்க் எப்போ வரும், எஸ்பிஐ பிஓ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அது இன்னைக்கு வந்திருக்கு மக்களே, எஸ்பிஐ பிஓ. ஸோ மறக்காமல் எல்லாருமே போய் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு நெகட்டிவ் தாட் எதையுமே இந்த டைமில் வச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து கிளியர் பண்ணல, ஆர்ஆர்பி பிஓ வந்து கிளியர் பண்ணல, சார் நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா, நீ பண்ண வேண்டிய ஒரே டார்கெட் இந்த எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்காக மட்டும்தான் இருக்கணும். இதில் நீங்கள் வந்து சாய்ஸ் வச்சுக்கக்கூடாது, இதை அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமான கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அலாட் மக்கள்.